ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியோ ராஜ் நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு ஃபேஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். இவரோட கெரியரை இவர் கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதை விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். இதை அடுத்து அவர் சன் மியூசிக்கில் பிஜேவா புது அவதாரம் எடுத்தாங்கன்னே சொல்லலாம். சன் மியூசிக்கில் பிஜேவா இருந்து அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாருன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் தனியாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். திரும்ப விஜய் டிவியில் சரவணன் மீனாட்சி சீரியலில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பும் கிடைச்சது. இதை நல்லா பயன்படுத்திக்கிட்ட ரியோ இந்த சீரியல்லையும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். இதை அடுத்து இந்த சீரியல் முடிஞ்சதுமே இவருக்கான ஒரு ஷோவும் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரெடி ஸ்டடி போ. இந்த ஷோவும் ரொம்பவே ஹிட்டான ஒரு ஷோன்னு தான் சொல்லணும். இவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவர் பெஸ்ட் ஹோஸ்ட், பெஸ்ட் விஜே அவார்ட்ஸ் எல்லாமும் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்ருதி ராஜ்ன்றவங்களை காதலித்து திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய ப்ரப்போசல் சீன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக அவர் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இவங்களுடைய மேரேஜும் ரொம்பவே கிராண்டாக நடந்தது. இதையடுத்து இப்போ ஸ்ருதி ராஜும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான வளைகாப்பு ஃபங்க்ஷனும் இப்போ ரீசண்டாக நடந்திருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே ஸ்ருதி அண்டு ரியோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.